இனரே, இன்று நாம் நம் தாய் திரு அவையோடு இணைந்து தலைமை கோவிலான லாத்திரன் பெருங்கோவில் நேர்ந்தெடுப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். லாத்திரன் பெருங்கோவில் என்று சொன்னவுடனே பலருக்கு இதை பற்றி கேள்விப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கும். இந்த லாத்திரன் பேராலயம் என்பது ரோமையில் இருக்கின்றது. இது ஒரு பழமையான ஒரு பேராலயம். உலகில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் தலைமை பெருங்கோயில் பேராலயம் இதுதான். இந்த ஆலயம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டு நேர்ந்தளிக்கப்பட்டதை நாம் நினைவுகூர்ந்து இன்று நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய வார்த்தை, இன்றைய இறை வார்த்தை அனைத்தும் ஆலயம் சார்ந்ததாக இருக்கின்றது. ஆலயம் சார்ந்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது. அந்த வகையில் நாமும் இறைவன் வாழும் கோவில் என்பதை இன்று சிந்தித்து பார்க்க நான் உங்களை அழைக்கின்றேன். நம்முடைய உடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் தங்கி உறைகின்ற உறைவிடம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் அழகாக கூறுகின்றார். நீங்களெல்லாம் தூய ஆவியார் தங்கக்கூடிய கட்டடம் என்று அழகாக கூறுகின்றார். அப்படி இருக்கின்ற போது நாம் தூய ஆவியானவர் நமக்குள் தங்குவதற்கு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய மனதையும் நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய நற்செய்தியிலே அந்த எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்திய பிறகு அவர் தன்னுடைய உடலை குறித்தே அவர் கூறினார். இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவேன் என்று சொன்னார் அல்லவா. அது அவருடைய உடலை குறித்து தான். அவர் பாடுகள் பட்டு இறந்து அந்த 3 நாளில் 3வது நாளில் அவர் உயிர்த்து எழுவார் அல்லவா, உயிர் தெழுந்தாரே, அதை பற்றி தான் அவர் கூறினார். இந்த கோவிலை, உடல் என்னும் ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு குழுமியிருந்த மக்களை பார்த்து உரக்க கூறினார். ஆக நம்முடைய உடல் என்பது இறைவன் வாழும் உறைவிடம். இந்த உடலை நாம் எவ்வாறு தூய்மையாக வைத்து கொள்கிறேன் என்பதுதான் இன்று நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த யதார்த்தமான உலகிலே நாம் சிறு சிறு தவறுகளும் செய்வது உண்டு. குறிப்பாக ஆண்கள் என்ன தவறுகள் செய்வாங்க? பெண்கள் தான் சொல்லணும், ஆண்கள் என்ன தவறு செய்வாங்க? எல்லாம் சிரிக்கிறீங்களே. போதைப் பொருளுக்கு அடிமையாவாங்க. உடல் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடை, தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இதை நாம் என்ன, இன்று நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அல்லவா, கல்வர் குகையாகி விட்டீர்கள். அதே போல இந்த மது போதை பழக்கத்தினால் இந்த உடலை நாம் அசுத்தமாக்கி விட்டோம். இந்த உடலை நாம் கெட்டு போக வைத்து விட்டோம். தூய ஆவியானவரா இந்த உடலில் வந்து தங்குவார்? ஒரு குவாட்டரை குடிச்சிட்டா தூய ஆவியானவர் வந்து உள்ளே தங்குவாரா? ஒரு மதுபான பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டா தூய ஆவியானவருடைய செயல்பாடு தான் இங்கே நடக்குமா? நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நிற்பாங்க, இப்படி டான்ஸ் ஆடுவாங்க. ஐயோ, உள்ளே உள்ள திறமைகள் எல்லாம் அப்போ தான் வெளியில் வரும். அப்படி பார்க்கின்ற போது அது தூய ஆவியின் செயல்பாடா தீயாவியின் செயல்பாடா? தீயாவியின் செயல்பாடு. அப்போ ஆண்கள் பெரும்பாலும் இன்று இந்த மது பழக்கத்தினால் இந்த உடல் என்னும் ஆலயத்தை அவர்கள் அசுத்தப்படுத்துகிறார்கள். சரி, இது ஆண்கள். பெண்கள் நாம் என்ன பண்ணுறோம்? இப்போ வாயை தொடங்கலே, புறணி பேசுகிறோம். பெரும்பாலும் புறணி. அது கட்டுக்கதை அடித்து நம்ம வாட்டில் சொல்கிறது போயிட்டே இருக்கோம். அது என்னன்னே தெரியாது, உண்மையே நமக்கு நடந்ததே தெரியாது. அப்படியாடி, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த காதலை வாங்குறத அப்படியே அடுத்து அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்போம். உண்மையிலேயே அந்த மிகப்பெரிய சிறந்த ஒரு தொடர்பு, தொலை தொடர்பு சாதனை யாருன்னா பெண்கள் தான். எந்த சேனலும் இல்லை,
பெண்கள்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மூலையில் ஊரில் இந்த மூலையில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு பெண்கிட்ட ஒரு செய்தியை சொன்னால் அங்கேயே போயிடும் அந்த செய்தி, கடல் விட்டு கூட அது சென்றுவிடும். புறணி பேசுகிறோம், புறணி பேசி நம்ம என்ன பண்ணுறோம், தூய ஆவியானவருக்குரிய செயல்பாட்டிற்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். அது மட்டும்தானா, அது மட்டும்தானா? பாரா அடுத்தவ கழுத்தில் பாரு, தங்க அப்படி ஜொலிக்குது. அவள் என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்கிறா, அப்படியே பொறாமல் பேராசை, அதே மாதிரி ஒரு சேலை வீட்டுக்காரர் வாங்கிட்டு வரணும். வீட்டுக்காரரை போய் இங்கே குத்துறது, அங்கே பாருங்க அடுத்து அவர் அந்த எடுத்து வீட்டில் உள்ளவர் வந்து அவங்க மனைவிக்கு வந்து இவ்வளவு அழகான சேலை வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு எங்கே அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரரை அங்கே குத்துறது. இப்படி நாம் பேராசையும் படுகின்றோம். அதோடு இல்லை, இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் நாடக பேய், நாகினி நந்தினி மோகினி நாசமாக போனின்னு சொல்லி தான் அவங்க நாடகம் எடுக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரசித்து ருசித்து அப்படியே ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டு இருக்கோம். அங்கேயே நம்ம பிள்ளைங்க வந்து பசிக்குது சோறு போடுவான்னு கேட்கும். அப்போ ஒரு சின்ன பையன் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா கூட்டு வச்சுச்சு, காய்கறி வச்சுச்சு, சோறு போட்டுச்சு, ஆனால் குழம்பு ஊத்தலையே, அதுக்குள்ளே என்ன நாடகம், கண்ணானே கண்ணை 8 மணிக்கு சீரியலில் போட்டாங்க அதை பார்க்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஆதங்கத்தோடு தன்னுடைய அந்த உண்மையான அந்த பரிதாபம் நிலையை அவன் வெளிப்படுத்தினான். அப்படி பார்க்கின்ற போது இன்றைய காலகட்டத்தில் நாடகத்துக்கும் நாம் அடிமையாகிட்டுருக்கோம். இப்போ சொல்லுங்கள், இது தூய ஆவியின் செயல்பாடா இல்லை தீய ஆவியின் செயல்பாடா? தீய ஆவியின் செயல்பாடு. எனவே இதை நல்லா உணர்ந்திருக்கிறீங்க, இனி வருங்காலத்திலாவது நாம் நம்முடைய உடல் தூய ஆவி தங்கக்கூடிய ஒரு உறைவிடம் என்பதை உணர்ந்து கொண்டு தூய ஆவியின் செயல்பாட்டுக்குரிய தூய ஆவியின் கனிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தூய ஆவியின் செயல்பாட்டுக்குரிய அந்த காரியங்களை நாம் செய்கின்ற போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதற்காக தொடர்ந்து இவ்வழியில் மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். Yeah.